Hi everyone, welcome you all once again to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா addition of similar digits. Okay, so the digits வந்து same-ஆ வந்துச்சுனா அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஈஸியா ஆட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 4 + 4 + 4 + 4 ஸோ இந்த ஃபோருங்கிற டிஜிட் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது, சிமிலர் டிஜிட்ஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 தான் இங்கே காமனாக இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ 4 ஃபர்ஸ்ட் டேக் அவுட். ஓகே, ஸோ 4 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும், இங்கே 1 + இங்கே 2 4 இருக்கிறனால 2 1 + 3 1 அப்புறம் 4 1 + 5 1 + 6 1 then plus 7 1. okay, இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் காமனாக 4 வெளியில் எடுத்துடுறோம். எடுத்த பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணாமல் நம்ம எப்படி டேரெக்டாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 எடுத்துருங்க, 4 போட்டுட்டீங்க. இப்போ இந்த 1 1 தான் இருக்குது, ஸோ 1 டிஜிட் 1 எழுதிங்க. இதில் எத்தனை 2 1 இருக்குன்னா 2 இருக்குது, ஸோ 2 எழுதிடுங்க. இதில் எத்தனை இருக்குன்னா 3, இதில் எத்தனை 1 இருக்குன்னா 4, அதில் எத்தனை இருக்குன்னா 5, தென் இதில் 6 அண்ட் தென் 7. ஓகேயா, ஸோ இது மாதிரி டேரெக்டாக எழுதுங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்கனாலும் இந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மல்டிப்ளை திஸ் ஒன், மல்டிப்ளை பண்ணிங்க என்ன கிடைக்கும் பாருங்கள், 7 4s are 28, அகெயின் 2 பேலன்ஸ், 6 4s are 24 26, 2 பேலன்ஸ், 5 4s are 20 22, 2 பேலன்ஸ், 4 4s are 16 18, which 1 பேலன்ஸ், 4 3s are 12 13, 1 பேலன்ஸ், 4 2s are 8 9, 4 1s are 4. ஓகே, ஸோ 4 9 3 8 2 6 8 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ ஒரே நம்பர் டிஜிட்ஸ் கொடுத்து அதை வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காமனாக அந்த நம்பரை எடுத்து அந்த உள்ளுக்குள்ள நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் என்னங்கிறத எழுதிட்டு அதை அப்படியே ஃபோட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரியான சம் தான், ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே 5 5 5 5 5, இப்போ 5 இப்படி வந்துச்சுனாலே நம்ம 5 காமன் எடுத்துருவோம். எடுத்துன பிறகு 1, இங்கே எத்தனை 5 இருக்குது, 2, ஸோ 2 1 1, அண்ட் தென் 5 5 5னால 3 1 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 5 இருக்குது, அப்போ 5 1 வரும். ஓகே, ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 1 இருக்குது, 1, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 இருக்குது. ஸோ அப்போ 5 போடணும். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டிஜிட்ஸ் நம்ம எழுதும்போது லாஸ்ட் சம்மில் 1 2 3 4 5 6 வரிசையாக இருந்துச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணுறதுனா ஈஸியாக ஆட் பண்ணுறது தோந்துச்சு. ஆனால் இங்கே 3 இருக்குது, 4 மட்டும் இடையில இல்லை. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே 4 வர்ற மாதிரி நம்ம எழுதணும். அதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 4 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 1 2 3 4 அந்த மிச்சம் இருக்கிற 1 வந்து முன்னாடி எடுத்து போட்டணும். ஓகே, ஸோ இதுதான் இதில் உள்ள ட்ரிக்கு. அப்போ 1 1 2 3 4ங்கிறது தான் இங்கே வரணும். ஓகே, அப்போ 1 1 2 3 4 தான் வரும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் தான் இருக்கும். ஸோ நவ் யூ மல்டிப்ளை திஸ் 1, மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 4s are 20, விச் 2 அகெயின், 5 3s are 15, அண்ட் தென் 17 அகெயின் 1, 5 2s are 10 11, விச் 1, 5 1s are 5 6, அண்ட் தென் 5 1s are 4. ஸோ இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் வரிசையாக அதே நம்பர் 2 5 3 5 4 5 6 5 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக 1 2 3 4 5 எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இதே இது இடைப்பட்ட நம்பர்ஸ் ஏதாவது மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா இப்போ 3 5 அப்புறம் 4 5 வராமல் 5 5 வந்துருந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதிட்டு 4 வர மாதிரி நம்பர் எழுதி அந்த 5க்குள்ள ஒரு டிஜிட்டை முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதே மாதிரி அடுத்த ஆப்டிடியூட் ட்ரிக்கோட அல் மீட் யூ சோன் அண்ட் தென் பை, டேக் கேர்.